ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜான் பேசுகிறேன். ஜிபி ஸ்போர்ட்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கிற டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா வெப் ஸ்டார் கிரவுண்டில் வந்து ஈஸ்வர் செகண்டரி மெமோரியல் ட்ராஃபி. இதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எஃப்சிசி வெர்சஸ் பிரேம் மெமோரியல். எஃப்சிசி வந்து பேட்டிங் ஒரு அருமையான ஒரு கேம் விளையாடிட்டுருக்காங்க. டீம் எஃப்சிசி அடிச்சிருக்காருங்க, தூக்கி அடிச்சிருக்காருங்க. நிக்கி ஒரு 4 ரன் எடுத்திருக்காங்க. அடுத்த பால் மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காரு ஒரு ஆஃப் சைடு திசையில், மறுபடியும் ஒரு 4ங்க. ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டுருக்காரு நிக்கி டீம் எஃப்சிசிக்காக. அடுத்த பால் லெக் சைடில் தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு 6க்கான வாய்ப்பு இருக்குமானு பார்க்கலாம். போயிருக்கு, ஒரு பவுண்டரி போயிருக்கு. அடுத்த பால் ஒரு அருமையான ஒரு பந்து ரகுகிட்ட வந்து டூ ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கு. 18 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் இது. கேசிசி ஃபஸ்ட் ஹாஃபில் 13 அடிச்சிருக்காங்க. பிரேம் மெமோரியல் வந்துட்டு 39 அடிச்சாங்க. எஃப்சிசி பார்த்திங்கன்னா டார்கெட்டு வந்து பிரேம் மெமோரியலுக்கு வந்து 39 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் எஃப்சிசி டீம்கிட்டருந்து ஒரு டாட் பாலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டீம் எஃப்சிசி. முரளி ஸ்ட்ரைக்கு, நான் ஸ்ட்ரைக்கில் சன்சினா. ஆஃப் சைடில் கவர்ஸில் அடிச்சிருக்காருங்க. ஆஃப் சைட் திசையில் முரளி அவரோட ஸ்டைலில் அடிச்சிருக்காரு. ஒரு 6 ரன் வந்திருக்கு டீம் பிரேம் மெமோரியலுக்கு. அடுத்த பால் மறுபடியும் அதே திசையில் அடிச்சிருக்காருங்க. ஒரு 6க்கான வாய்ப்பு இருக்குமா, மறுபடியும் ஒரு 6ங்க. ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸ் வந்து முரளி விளையாட்டு இருக்கா டீம் பிரேம் மெமோரியலுக்கு. இதுக்கடையில் ஒரு டாட் பால், அடுத்த பால் டீம் எஃப்சிசிலேருந்து ஒரு
ஒரு லெக் சைடில் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் இது ஒரு ரன் எடுத்திருக்காங்க டீம் பிரே மெமோரியல். சஞ்சினா ஆன் ஸ்ட்ரைக், ஒரு சென்சிபிளான ஒரு ஒரு ஓவர் ஆடிட்டு இருக்காரு சஞ்சினா. இதுக்கு அடியில் ஓவர் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14 வந்திருக்கு. அடுத்த பால் நிக்கி கிட்டேருந்து டாட் பாலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் ஒரு ஆஃப் சைட் டிசல் அடிச்சிருக்காரு முரளி. ஒரு ரன்கான வாய்ப்பு இருக்குமா, ஒரு ரன் எடுத்திருக்காங்க. அடுத்த பால் நிக்கிட்டேருந்து ஒரு யாக்கர் லைனில் போட்டுருக்காரு சஞ்சினா. மிக சிறந்த முறையில் ஆடிருக்காரு லெக் சைட் டிசைல, ஒரு ரனுக்கான வாய்ப்பு. அடுத்த பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க முரளி ஆஃப் சைட் டிசைல. ஒரு ரெண்டு ரனுக்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லைங்க ஒரு ரன் எடுத்திருக்காங்க. அடுத்த பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க சன் லெக் சைட் டிசைல், அவரோட ஃபேவரட் டைகர் ஸ்டைலில் அடிச்சிருக்காரு ஒரு 6. அடுத்த பால் நிக்கிக்கிட்டேருந்து ஒரு ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. கடையில் ஓவர் தேர்ட் ஓவர் கண்ணு போட்டிருக்காரு லெக் சைட் திசையில் அடிச்சிருக்காங்க. அடுத்த பால் டாட் பால் கண்டுக்கிட்டு அடுத்த பால் முரளி ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு ஒரு 6க்கான வாய்ப்பு இருக்குமா, 6ங்க. ஒரு மிக சிறந்த இன்னிங்ஸ் ஆடிட்டுருக்காங்க. மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காரு ஒரு லெக் சைட் திசையில் ஒரு நாஸ்டி ஷாட் இது, 6ங்க முரளி கிட்டேருந்து. இதற்கடையில் ஒரு அருமையான ஒரு பந்து, பட் வைடு ஆஃப் சைட் டிஸில் அடிச்சிருக்காரு சன்சினா. ஒரு ரன் எடுத்திருக்காங்க டீம் பிரே மெமோரியல். அடுத்த பால் மறுபடியும் ஆஃப் சைட் டிஸில் அடிச்சிருக்காரு, ஒரு 4க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம், இல்லைங்க. ஒரு ரன் எடுத்திருக்காங்க டீம் பிரே மெமோரியல். இதுக்கடையில் ஓவர் அடுத்த ஓவர் டீம் எஃப்சிசி கிட்டேருந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க ஆஃப் சைட் திசையில் ஒரு கேட்சுக்கான முயற்சி, பட் வாய்ப்பு இல்லை. இதுக்கடையில் ஒரு 2 ரன் எடுத்திருக்காங்க டீம் பிரேம் மெமோரியல். பிரேம் சலட் இதோட டீம் பிரேம் மெமோரியல் வெற்றி பெறாங்க, வாழ்த்துக்கள்.